ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மதர்ஸ் டே கொண்டாடி இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் மதர்ஸ் டே போணுச்சுன்னு நம்மக்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான், ரொம்ப லாங்கான ஒரு ஸ்டோரியில் சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு. ஸோ அந்த சம்பவம் தான் என்ன, அதுவும் மதர்ஸ் டே நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் குமார். ஸோ குமார் நம்மகிட்ட ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான், ஒரிஜினல் பேர் இல்லை. என்னென்னா, குமாருக்கு வீட்டில் வந்து ஃபேமிலியில் மாதர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு வீட்டில் வந்து எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ குமாரோட பிரதர்கிட்ட அவர் வீட்டில் இருக்கிற சித்தி, அதாவது மதர்ஸ் டேக்கு எல்லோரும் அதாவது பெண்கள்னாலே வந்துட்டு எல்லாம் தாய்மார்கள் தானே சொல்லுவோம். ஸோ அப்போ அவர் வீட்டில் வந்து என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இந்த வைநாட் இந்த மதர்ஸ் டே வந்து நம்ம எல்லோரும் வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம், அதாவது வெறும் மதர்ஸ் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ குமாரோட பிரதர்கிட்ட, ஏன்னா அவங்க போயிட்டு வர அந்த ஒரு ஜேர்னி வந்துட்டு கொஞ்சம் தூரம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மால் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணிவிட்டு, ஐ மீன் மாலை வந்து சூஸ் பண்ணுறாங்க. மாலுக்கு போய் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த வாட்டி மதர்ஸ் டேக்குன்னு. இப்போ ஏறக்குறைய வந்து ஒரு 7 பேர், குமாரோட பெரியம்மா, குமாரோட சித்தி, குமாரோட அம்மா, சிவங்க எல்லாமே, அதாவது எல்லாமே கேர்ள்ஸ், அதில் ஒருத்தவங்க வந்து வயசானவங்க, அதாவது குமாரோட பாட்டி நினச்சிக்கலாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 பேர், 7 கேர்ள்ஸ், அது 7 உமன்ஸ் வந்துட்டு போகிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு போனது யார் பார்த்தீங்கன்னா, குமாரோட அண்ணன், அவர் போகிறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசன்ட்லி இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதர்ஸ் டே நடந்துருந்ததில்ல, இந்த வருஷம் 2024 தான். அப்போ குமார் நம்மகிட்ட ஷேர் பண்ணார், ஆக்சுவலி இந்த சம்பவம் வந்து ரீசன்ட்லி நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மதர்ஸ் டே வந்த பிறகு கரெக்டாக அந்த மதர்ஸ் அந்த பிளானிங் பண்ணி கரெக்டாக அந்த மாலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலி இந்த மால் வந்து ஷஹாலாமில் இருக்குது, கொஞ்சம் ஃபேமஸான மால்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த மால் கட்டுறதுக்கு முன்னாடியாக இல்லை கட்டினதுக்கு பின்பு அந்த மால் வந்துட்டு ஒரு உயிரக்கூடியும் பலி வாங்கிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப டீட்டெயிலாக அந்த மாலை பற்றி சொல்ல முடியாது பிஎன்சி காரணத்தினால. அப்போ அந்த நாள் போய் சேர்ந்துடுறாங்க அந்த மாலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மாலை சுற்றி பார்த்துட்டு வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்லான்னு, அதாவது அதுக்கு தான் மெயினாக சுற்றிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் போயிருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம சித்தியும் வச்சுக்கலாமே, குமாரோட சித்தி, அப்புறம் அவங்க பெரியம்மா, அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பெரியம்மா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு பாட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மொதல் வந்து வாஷ்ரூமுக்கு போயிருக்காங்க. வாஷ்ரூமுக்கு போனவங்க உள்ளுக்கு போயிட்டு, அதாவது எப்போதும் போல் வாஷ்ரூமுக்கு ஒரு 3 பேர் போயிருக்காங்க. போயிட்டு வெளியாகும்போது அவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகாமையே வந்துட்டு யாரோ தள்ளி விட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், வலுக்கி விழுந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க பார்த்து வர வேண்டியதுன்னா என்ன, நின்று பாத்ரூம்னா வழுக்காது. அப்போ அங்கே இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல தண்ணி எதுவுமே இல்லை, ஸ்லிப்பரியாக எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் பண்ணியிருக்குன்னா, யாரோ தள்ளி விட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போ சொல்லவும், சரி பரவாயில்ல கவனமாக வாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த மாலில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஆளுங்க போர் வர இது வந்து ரொம்ப குறவுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது மாலில் வந்து ஒரு பக்கத்தில் போனோம்னா யாருமே இருக்க மாதிரி அப்படியே ஓன்னு இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் அந்த மால் இருக்கும். ஸோ அதே போல் அந்த வாஷ்ரூமும் வந்து, அவங்க போன வாஷ்ரூம் வந்து மேலே உள்ள ஃப்ளோரில் இருக்கிற ஒரு வாஷ்ரூம். அப்போ ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அவங்க போகும்போது மொதல் அவங்களுக்கு எந்த டாட்ஸும் இல்லை. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பாத்ரூம் போயிட்டு யாரோ தள்ளி விட்டு அவங்க விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்த கையில் கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எடுத்துக்கல மைண்டில். ஸோ அப்படி இப்படி வாங்க டைம் ஆகுது போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு, அந்த அன்றைக்கு பார்த்து ரொம்ப ஹெவியான ஒரு ரெயின் வேறு, சரியான மழை, காற்று மழை வந்து வெளியே. ஸோ அப்படி இப்படின்னு கடைக்கும் வந்துடுறாங்க, உட்காந்து எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களே. ஸோ நம்மளும் ஆர்டர் பண்ண பிறகு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டைம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் நார்மலி குரூப் ஃபோட்டோ பிடிப்பாங்களே. ஸோ குரூப் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. ஸோ குரூப் ஃபோட்டோ பிடிச்ச அந்த நபர் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. அதை ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ அவங்க பிடிக்கும் போது குரூப் ஃபோட்டோ நம்மளாக வச்சு நம்ம செல்ஃபி எப்படி பிடிப்போம்னா, கண்டிப்பாக நிறைய பேர் பின்னாடி இருப்பாங்க, நம்ம செல்ஃபி பிடிக்கும். சில நேரத்தில் கேமரா வந்து நம்ம
திருப்பி, அதாவது கேமராவில் ஃபோனை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம பிடிச்சோம்னா அந்த ஃபோட்டோ வந்து தலைக்கீழே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் தலைக்கீழே வந்து இவங்க தட்டி ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. தலைக்கீழே எடுக்கணும்னு இல்லை, ஆக்சுவலி அந்த தலைக்கீழே வச்சு அந்த வாட்டத்துக்கு ரைட்டாக இருக்கும். அப்போ எடுத்தோமா திரும்ப நம்ம ஃபோட்டோ தான் திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொட்டேட் பண்ணி, அதாவது தலைக்கீழே வந்து அந்த பிக்சர் வந்து எடுத்திருக்காங்க. பிக்சர் எடுத்த அந்த நபருக்கு ஃபோட்டோ திரும்பி பார்க்கும்போது ஒரு ஷாக், அதாவது அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஏன்னா கடைசியில் நம்ம குமாரோட சித்தி நின்றுட்டு இருந்திருக்காங்க, யாரும் அந்த பாத்ரூமில் வலிக்கி வந்தாங்க. ஸோ அவங்க, அதாவது அந்த டேபிள் எல்லாமே டேபிள் இருக்குது, அதில் உட்காந்துருக்காங்க. கடைசியில் வந்து அந்த சித்தி நிற்கிறாங்க, மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நின்றுக்கிட்டு இருந்த அந்த சித்தி பின்னாடி ஒரு தலை, அதாவது மனசாலோட தலை முடியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து இந்த கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் தலைக்கீழே எடுத்த ஒரு பிக்சர் மூலிமா அந்த பிக்சரில் வந்து அனுப்பிச்சிருக்கு. அதை பார்த்தக்கூட எல்லாருக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்லை, என்னது இது, என்னது அப்புறம் எல்லாமே வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக உள்ளவங்க, மதுசரிக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தவங்க எல்லோரும் அப்படி அமைதியாகிடும். ஸோ சாப்பாடும் கரெக்டாக அந்த டைமில் வருது, சாப்பிட்டுட்டு யாரும் வந்து ரொம்ப பேசிக்கிறாங்க அந்த விஷயத்தை. ஸோ அதோட என்ன பண்ணிடுறாங்க, நேராக கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன கையோடைய அந்த நைட் வந்து இந்த சித்திக்கும் இந்த பாத்ரூமுக்கு எந்த மூணு பேர் போனாங்களோ அந்த மூணு பேருக்கும் வந்து ஒரு மாதிரியான கனவு. என்னென்னா இவங்க வந்து அந்த மாலில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டிக்கிட்டு சுற்றி பார்க்குறாங்க, தேடுறாங்க, வழியே இல்லை அந்த இடம். அந்த கனவில் வந்து அந்த மாலுக்கு மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு அந்த கனவு. அந்த மாலை வந்து மால் விட்டே வெளியாக முடியல இந்த மூணு பேர் நிலையும், தனித்தனியாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் அந்த மாலில் ஒரு பெண்மணியை வந்து நின்றுக்கிட்டு இவங்களை துரட்டுற மாதிரி ஒரு கனவு. ஸோ மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன்னு முடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் தேம் வந்து உடம்பு வந்து காய ஆரம்பிச்சிருக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஃபோன் அடிச்சு என்னாச்சு அப்புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் பேசும்போது தான் வந்து என்ன தெரியுதுன்னா மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு மறக்கிறதுக்காக சாமி கும்பிட்டுட்டு நம்மளாக, அதாவது வீடு வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாக்குதல் வந்து அந்த மாலுக்கு போகும்போது நடந்திருக்கு. ஸோ அந்த பிக்சர் கூட என் கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை ஃபேஸெல்லாம் சென்சர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நம்ம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பிக்சர் எடுக்கும்போது அந்த சித்திக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஆக்சுவலி சாப்பாடு கடை தான், யாருமே நின்றுக்கிட்டோ இல்லை யாருமே உட்காந்து சாப்பிடல. ஸோ யாரும் பின்னாடி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த ஒரு ஸ்டோரியும் நான் எடுத்தேன். இந்த ஒரு பிக்சரையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட பதில் என்னென்னு நம்ம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு 1 வருஷம் பார்த்து சந்திக்கும் போது சைனிங் ஆஃப் கேஷ் டிகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இதுதான் அந்த பிக்சர். நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கிறாங்க. ஆக்சுவலி முன்னுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, நான் அதெல்லாத்தையும் சென்சர் பண்ணிட்டேன். ஸோ அந்த நபரோட ஃபேஸையும் நான் சென்சர் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெத்தி, அப்புறம் அவங்களோட முடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாக்காக இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி வந்து யாரோ நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முடியாக இருக்கிற ஒரு ஃபிகர் வந்து அந்த கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்க தலையில் வந்து கொண்டை போடலை, கொண்டை போட்டிருந்தால் அந்த ஷேப் எப்படி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி கிளியர், மேபி இதில் கிளியராக இல்லை, நான் பக்கம் வந்து கிளியராக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு 1 வருஷம் பொறுத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர். ஸோ இந்த மாதிரி போனோடனே இவங்கெல்லாம் மால் சுற்றி பார்க்குறப்ப இவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க, ஒரு கடையில் போய் உட்காந்து சில் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. அந்த இமேஜ் பார்க்கும்போது இவங்க சொல்கிறாங்க இட்ஸ் சம்திங் ராங் தான், ஏன்னா நம்ம அவங்களும் பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மால்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் என்ட்ரி பண்ணும்போதே நம்மளுக்கு சம்திங் லைக் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, இது சம்திங் ராங் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம விறுவிறுன்னு லைக் வெளியே வராங்க. காசு பே பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் பே பண்ணிட்டு எல்லோரும் அந்த டாபிக் ரொம்ப பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும், ஏன்னா அவங்க எல்லா ப்ராமிஸும் சொல்கிறாங்க. அவங்க பின்னாடி வந்து யாருமே உட்காரல, யாருமே நிற்கலை, அவங்க பின்னாடி ஒரு ஜாமாவும் இல்லை. ஆனால் ஃபோட்டோ பிடிச்சி பார்க்கும்போது அவங்க பின்னாடி வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி முடி மட்டும் தெரியுது தான், முடி மட்டும். ஈவன் தோ எங்கள் அத்தையோட ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவங்க முடி வந்து தலையில் கொஞ்சம் குறவாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் இருக்கும்போது எப்படி அவங்க பின்னாடி இன்னொரு முடி
தலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த முடி. ஆனால் அவங்க அடிச்சு சொல்கிறாங்க, ப்ராமிஸ் சொல்கிறாங்க, அவன் பின்னாடி யாருமே இல்லை, வேறு என்னமோ தான்.